ஹாய், ஐ ஆம் சோஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். பிஜி டிஆர்பி கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி, பிஜி டிஆர்பி சைக்காலஜி, யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு தான் பார்த்துட்ருக்குறோம். யூனிட் 3 இது 49வது வீடியோ. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம். போன வீடியோவினோட கண்டினியூஷன் இது. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. சி ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் ஈவேரா பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்டார், தலைமையேற்று நடத்தினர். ஸோ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் ரொம்ப துடிப்போடு செயல்பட்டது. சி ராஜாஜியும் ஈவே ராமசாமி அவர்களும் தலைமையேற்று நடத்தினாங்க. ஸோ ஈவே ராமசாமி அவர்களை பெரியார் என அழைக்கப்பட்டார். பெரியார் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, ஈவே ராமசாமி. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் அசன் என்பாருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியரும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டனர். ஸோ முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், யாகூப் அசன். ஸோ அவரோட ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இதனால் தமிழ்நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டாங்க. வரிகுடா இயக்கமும் கல்லுக்கடை மறியல் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். ஸோ வரிகுடா இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதி. கல்லுக்கடை மறியல் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதி. எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. சட்டமன்றம், பள்ளி, நீதிமன்றம் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டது. அந்நிய பொருட்களும் புறக்கணிக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதி அது எல்லாமே. பல பகுதிகளில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன. அவற்றில் பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களே. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதி கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டம். 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஸோ 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், 1921. ஸோ ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. ஸோ வேல்ஸ் இளவரசரின் வருகை வருஷம் 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரின் வருகை 1922 ஜனவரி 13. காவல்துறையினர் அடக்குமுறையில் இருவர் கொல்லப்பட்டனர், பலர் காயமுட்டனர். 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஸோ 1922 சௌரி சௌரா நிகழ்வு நடந்தது. 22 காவலர்கள் கொல்லப்பட்டாங்க. இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், சௌரி சௌரா. அந்த இடத்துல 22 காவலர்கள் கொல்லப்பட்டதனுடைய விளைவு ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது மகாத்மா அவர்களால். சுயராஜ்ய கட்சியினர், நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. சுயராஜ்ய கட்சியினர், நீதி கட்சியினர் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர் என பிரிந்தது. ஸோ காங்கிரஸ்க்குள்ளேயே ரெண்டாக பிரிந்தது. ஒன்று மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சது. மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். ஸோ மாற்றத்தை விரும்பாதோர் வந்து சட்டமன்ற புறக்கணிப்பை தொடரலாம் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. மாற்றத்தை விரும்புவோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுள் செல்ல விரும்பினர். ஸோ மாற்றத்தை விரும்புபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் போட்டியிடலாம், சட்டமன்றத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். ஏன்னா ராஜாஜியோட காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இணைஞ்சு சட்டமன்றத்துக்கு செல்வதை எதிர்த்தனர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க மாற்றத்தை விரும்பாதோர், அதாவது சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்னும் கருத்தை முன்வைத்தார். இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸுக்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டுச் சென்றது. ஸோ இந்த கருத்து மோதல் ஏற்பட்டதுனால காங்கிரஸுக்குள்ளே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டுச் சென்றது. ஸோ காங்கிரஸுக்கு உள்ளேயே இன்னொரு கட்சி மாதிரி, அது பேர் வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதை உருவாக்கியவர்கள் யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு அவர்கள். சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு. தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை தாங்கினர். ஸோ தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை தாங்கியவர்கள் வந்து எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி இவங்கலாம். சுப்பராயன் அமைச்சரவை. ஸோ 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். ஸோ சுயராஜ்ய கட்சி வந்து சட்டமன்றத்தில் போட்டியிடுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதை தொடர்ந்து வந்து 1926 சென்னை மாகாண தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இருந்த போதிலும் காங்கிரஸின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. ஸோ சுயராஜ்ய கட்சின்றது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிரிவாக இருந்ததுனால காங்கிரஸ் சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடாது அப்படின்றதுனால அந்த கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்துடுச்சு சுயராஜ்ய கட்சியினர். அவர்கள் சுயேட்சை வேட்பாளரான பி சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர். ஸோ சுயேட்சை வேட்பாளர் பி சுப்பராயனுக்கு அவர் முதலமைச்சராகினாங்க, அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க.
பி சுப்பராயன் அவர்கள் வேற, ஏ சுப்பராயுலு அப்படின்றவர் வேற. ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஏ சுப்பராயுலு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சுயேட்சை வேட்பாளர் பி சுப்பராயன். 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. ஸோ 1930 திரும்பவும் எலெக்ஷன் வந்தது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைக்கிணங்க சுயராஜ்ய கட்சியினர் வந்து போட்டியிடலை. அதே மாதிரி நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. அக்கட்சி தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செய்தது. ஸோ 1937 வரையும், 1930 1937 வரையும் நீதி கட்சியை தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது. சென்னை மாகாணத்தில் சைமன் குழுவை புறக்கணித்தல். 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சார் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ 1919 கொண்டு வந்த அந்த சட்டத்திருத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்கிறதுக்காக ஒரு சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்றதுக்காக 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், அதாவது வந்து ஒரு சார் ஜான் சைமன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ சைமன் குழு வந்து 1927 மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வருஷம் கேட்பாங்க. ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியரும் கூட இடம்பெறாது. இந்தியர்களுக்கு மிகப்பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்தியது. ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. ஸோ இந்த சைமன் குழுவில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வெள்ளையர்களே இருந்ததுனால இந்தியர்கள் யாருமே இல்லை. ஸோ இந்தியர்கள் யாரும் இல்லாததுனால காங்கிரஸ் வந்து சைமன் குழுவை புறக்கணித்தது. இதுவும் முக்கியமான கேள்வி, காங்கிரஸ் ஏன் சைமன் குழுவை புறக்கணித்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்தியர்கள் யாரும் இல்லாததுனால சென்னையில் எஸ் சத்யமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா சத்யமூர்த்தி அவர்கள் தலைமையில் ஒரு குழு உருவாக்குனாங்க. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. ஸோ 1929 பிப்ரவரி 18 சைமன் குழுவுக்கு எதிராக சென்னையில் கருப்பு கொடி காட்டியிருக்கிறாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 ரொம்ப முக்கியமானது. இது நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய கால்படையைச் சேர்ந்தவர். 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு மஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். ஸோ 1857 கான்பூர் படுகொலை, அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் அப்படின்றவர் மிக கொடூரமாக நடந்திருக்கிறாரு. ஜேம்ஸ் நீல் அப்படின்றவர் யாருன்னா மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். இதை இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஸோ நீல் சிலை எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது, இன்னும் இருக்குது. 1937 ராஜாஜியினுடைய தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி சென்னை மாகாணத்தில் அமைக்கும் போது இந்த நீல் சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு சென்றாங்க. சட்டமறுப்பு இயக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. அரசியலை பெறுவது நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.